வணக்கம் மாணவர்களே, நாம ஒரு ஆறு மெய் எழுத்துக்கள் படித்தோம் இல்லையா? இ, இர், இல், யு, இழ், இல். இந்த மெய் எழுத்துக்களை கொண்டு ஒரு சில பயிற்சிகளை இப்ப செய்யலாமா? முதல் பயிற்சி, உரிய படத்தை இணைப்போம். செய்யலாமே. இ, கொய்யா. இர், ஏர். இணைச்சுக்கோங்க. இந்த எழுத்து இல், பள்ளி. யு, செவ்வானம். இழ், யாழ். இல், தேல். இணைச்சுக்கலாமா? ஓகே. அடுத்த பயிற்சியை கவனிங்க. இந்த பொருட்களின் பெயர்களை எழுதி இருக்காங்க. நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோம் இல்லையா, இந்த மெய்யெழுத்துக்களை கண்டறிந்து அடிக்கோடிட்டுக்கோங்க. இப்போ சரியாக எழுத்துக்களோடு இணைக்கலாமா? பாருங்க. இல், இல். ஓகேவா? அடுத்து இர், இ, யு. மேட்ச் பண்ணிக்கலாமா? ஓகே. அடுத்த பயிற்சி, எழுதும் முறை அறிவேன். என்ன செய்யணும்? உங்க வலது கை ஆள்காட்டி விரலை, இதோ இந்த சிவப்பு உள்ளி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இந்த எழுத்தின் மீது வைத்து எழுத ஆரம்பிக்கணும். இந்த அம்புக்குறி செல்லும் திசையிலேயே உங்க விரலை எடுத்துட்டு வரணும். எழுதலாமா? இந்த எழுத்தை எழுதி மேல கண்டிப்பாக புள்ளி வைக்கணும். மெய் எழுத்துக்கள் எல்லாமே புள்ளி வைத்து எழுத்துக்கள்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே. அடுத்து இங்க பாருங்க, இங்க ஆரம்பிக்கணும். இது என்ன எழுத்து? இர். அடுத்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு எழுதணும். பல முறை எழுதி பழகும் பொழுது கை நல்லா திருந்தும். இல், இந்த எழுத்து. இந்த எழுத்து நல்லா இப்படி வளைஞ்சு வரணும். அடுத்து இந்த எழுத்து. ஓகேவா? எழுதி பழகலாமா? அடுத்த பயிற்சி, எழுத்தோவியம். நாம் இப்பொழுது கற்றுக்கொண்ட மெய் எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அழகா வண்ணம் தீட்டிக்கோங்க. இந்த பயிற்சி, எழுதி பழகுவேன். என்ன செய்யணும்? நம்ம பென்சில் எடுத்து, இதோ புள்ளிகள் இருக்குது இல்லையா, இந்த புள்ளிகளை அழகா இணைத்தோம்னா இந்த ஆறு மெய் எழுத்துக்களையும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற பயிற்சி உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். எழுதி பழகலாமா? ஓகே. அடுத்த பயிற்சி, கோட்டோவியம். எந்த படங்கள் வரணும் பாருங்க. இ, நாய். இல், தேள். இல், முயல். வரைஞ்சுக்கலாமா? அடுத்து யு, செவ்வந்தி. இழ், யாழ். இர், தேர். இந்த படங்களை இந்த இடங்கள்ல வரைஞ்சுக்கோங்க. கடைசி பயிற்சி, நிரப்புவேன். நிரப்பலாமா விடுபட்ட எழுத்துக்களை? பாருங்க. மிளகாய். இ என்ற எழுத்து விடுபட்டிருக்கு, எழுதிக்கலாமா? அடுத்து முள், எழுதிக்கலாமா? முயல். அந்த பொருட்களின் பெயர்களை சொல்லி பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்தை அழகா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து யாழ், எழுதணும். செவ்வானம், யு என்ற எழுத்து விடுபட்டிருக்கு, எழுதிக்கோங்க. அடுத்து வேர், இர், எழுதிக்கலாமா? ஓகே. நன்றி மாணவர்களே.